ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. மந்த்லி கிராசரி லிஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் திங்ஸ்லாம் வாங்கிட்டு 3000க்குள்ளே வாங்கிட்டிங்களா, அதை வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் பானு ஜான் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் மந்த் வந்து ஒரு வ்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், இந்த லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறேன்னு. அதை பார்த்து நான் இப்போ பேப்பரில் எழுதிக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போய் கடையில் நம்ம இப்போ லிஸ்ட் போட்டு வாங்க போகிறோம். பில்லில் எவ்வளோ வந்தது எல்லாமே நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். இதில் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அதில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து கிளியராக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் வந்து மளிகை பொருட்களில் அரிசி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பூஜைக்கு தேவையான பொருட்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எவ்ரி மந்த் நான் வந்து ரொட்டீனாக வந்து வாங்குறது, ஸோ அதுவும் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது பாத்திங் அக்சசரிஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்லேருந்து ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நான் 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ரெடி பண்ணுறது, அது இல்லாமல் ரேஷனில் வாங்க பொருட்கள் அதெல்லாம் வந்து தனியாக எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து மளிகை பொருட்களுக்கான நான் கிராசரி லிஸ்ட் எழுதியிருக்கேன். இந்த பேஜை வந்து ஒரு வாட்டி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பு 2 கிலோ எழுதியிருக்கேன். இதை வந்து நீங்கள் தூடுப்பு கல்லுப்பு தனித்தனியாக 1 கிலோ வாங்குறதுனால வாங்கிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி வாங்குறதுல நம்மளுக்கு 10 ரூபா கிட்டனாலும் சேவ் ஆகுது. ஏன்னா கல்லுப்பு வந்து 10 ரூபா தான், தூளுப்பு வாங்குறப்ப 18 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் வருது. அது கல்லுப்பு வாங்கி நான் தேவையான அளவுக்கு மட்டும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து மஞ்சள் தூள் வந்து 100 கிராம், புளி வந்து 1/2 கிலோ எழுதியிருக்கேன். இதை வந்து நான் ஏன் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வாங்க போகிறது இல்லை. நான் வந்து இதை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்கி ஸ்டோர் பண்ணிடுறேன், அதனால நான் வந்து இதை வாங்கலை. உங்களுக்கு வேணும்னா 1/2 கிலோ எழுதிக்கோங்க. இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருக்க ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வெள்ளம் வந்து 1/2 கிலோ, நாட்டு சக்கரை வந்து 1 கிலோ. நாட்டு சக்கரை எவ்வளோ வந்து உங்களுக்கு காலி ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பாப்பாவுக்காக தான் நாங்கள் வாங்குறது. ரேஷனில் வந்து 1/2 கிலோ ஒயிட் சுகர் கொடுக்குறாங்களா, அதையும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதனால வந்து எங்களுக்கு 1 கிலோ நாட்டு சக்கரையே கரெக்டாக இருக்குது. அடுத்து சிவப்பு மிளகாய் தாளிப்புக்காக மட்டும் 200 கிராம் வாங்குகிறேன். அடுத்து நாட்டுச்சக்கு, கடலெண்ணெய் 2 லிட்ரு, நல்லெண்ணெய் 1 லிட்ரு, நெய் வந்து பார்த்திங்கன்னா 250 ml. நீங்கள் பட்டர் வாங்கி உருக்குவீங்க அப்படின்னா அதை வந்து வாங்கிக்கலாம். இல்லை தனித்தனியாக நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பட்டரா வாங்கி கொஞ்சம் நெய் உருக்கிக்கலாம், பேலன்ஸ் இருக்கிறத ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய் மட்டும் வாங்குகிறேன், 250 ml எழுதியிருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம், டீத்தூள் வந்து 100 கிராம், காஃபி தூள் வந்து 50 கிராம். ஸோ இதெல்லாம் மெயினாக தேவையானது. அடுத்து தாளிப்புக்கு தேவையான பொருட்கள், கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு, சோம்பு, இது எல்லாம் 100 கிராம் வந்து எழுதியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு 2 மாதம் வரைக்கும் கூட வரும். நான் வந்து 50-50 கிராம் எழுதி எடுத்துகிட்டு போவேன் எப்போவுமே. ஆனால் கடையில் போய் வாங்க போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மிளகு தோத்து மற்றது எல்லாமே 100 கிராம் தான் சில கடையிலலாம் தராங்க. நான் வாங்குகிற கடையில் எனக்கு 100 கிராம் தான் எப்போவுமே கொடுப்பாங்க, அதனால நான் 100 கிராம்னு எழுதியிருக்கேன். இது 50-50 கிராம் வாங்கினாவே கரெக்டாக இருக்கும் 1 மாதத்துக்கு. அடுத்து பட்டை, பிரியாணியெல்லாம் கிராம்பு, நட்சத்திர பட்டைலாம் 10-10 கிராம், ஏலக்காய் வந்து 25 கிராம் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 10 கிராம் வாங்கினா போதும். ஏன்னா 10 கிராமே வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபான்னு நினைக்கிறேன். நான் 25 கிராம்ன்றப்ப 60 ரூபாய்க்கு மேலே போகும் ரேட்டு, நீங்கள் பார்த்துக்கோங்க. அது அரிசி வந்து சாப்பாட்டு பொன்னி வந்து 10 கிலோ, பிரியாணி பாஸ்மதி அரிசி 2 கிலோ, பச்சரிசி வந்து 1 கிலோ. நான் வந்து இட்லி அரிசி வாங்குறது இல்லை, ரேஷனில் கொடுக்குற புழுங்கரிசி பச்சரிசி அதை வந்து ஆட் பண்ணியே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பச்சரிசி வந்து பொங்கலுக்காக மட்டும் நான் எப்பவும் வாங்குறேன். ஏன்னா சில நேரம் பச்சரிசி வந்து ரேஷனில் கிடைக்கிறது இல்லை, அதனால 1 கிலோ வந்து வாங்குவேன். பிரியாணி அரிசி நீங்கள் வாங்குறனா அதே மாதிரி சாப்பாட்டு அரிசியில் 12 கிலோவாக வாங்கிக்கோங்க. அடுத்து பருப்பு வகைகள், துவரம்பருப்பு வந்து 1 கிலோ. இது வந்து நான் வந்து இப்போ ரவுண்ட் பண்ணிடுறேன், இது வந்து நான் வாங்க போகிறது இல்லை. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனில் நம்மளுக்கு வந்து 1 கிலோ துவரம்பருப்பு கொடுப்பாங்க, அதுவே எனக்கு 1 மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் நான் இது வந்து வாங்கலை. அடுத்து பாசிப்பருப்பு வந்து 1 கிலோ, பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் கலந்து தான் நான் சாம்பார் வைக்கிறப்ப எப்போவுமே யூஸ் பண்ணுறேன் அப்படின்றனால அதுவுமே 1 கிலோ வாங்குகிறேன். உங்களுக்கு கம்மியாக தான் யூஸ் ஆகும் அப்படின்னா 1/2 கிலோ வாங்கிட்டாவே போதும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு துவரம்பருப்பு அதிகமாக தேவைப்படணும், அதை வந்து நீங்கள் லிஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து வந்து 1 கிலோவில் வந்து 1/2 கிலோ எழுதியிருக்கேன். 1 கிலோன்றது இட்லி தோசைக்கு மாவு வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் 1 மாதத்துக்கு. 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் வந்து எப்போவுமே வச்சுக்குவேன், கொஞ்சம் பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் செய்கிறப்ப அதில் வந்து தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கடலைப்பருப்பு வந்து 1/2 கிலோ. பயிறு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, பச்சை பட்டாணி, மொச்சப்பயிறு, ராஜ்மா, இது எல்லாமே நம்ம நடி 200-200 கிராம் வாங்குவேன். ஒரு டைம் சமையலுக்கு 100 கிராம் தான் யூஸ் பண்ணுவேன். 2 டைம் எனக்கு இருக்கும், 2 மாதத்துக்கு வாங்குறப்ப 200 கிராம் கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து நான் 1 மாதத்துக்கு தான் வாங்குறேன் அப்படின்றனால 100-100 கிராமாக மாற்றிருக்கேன். அடுத்து மற்ற பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து 1/2 கிலோ எழுதியிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யணும்னா யூஸ் ஆகும். கோதுமை மாவு 2 கிலோ, அதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோதுமை ரேஷனில் கிடைக்கல, அதை வச்சே வந்து நான் மாவு அரைச்சிக்குவேன். பொட்டுக்கடலை 1/2 கிலோ வந்து 1/2 கிலோ உங்கள் தேவைக்கேற்ப, நான் வந்து 1/2 கிலோ வாங்கினா போதும், சட்னிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். ரவை வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோலேருந்து 1 கிலோ. 1 கிலோ நான் இந்த மாதம் வாங்க போகிறேன். ஏன்னா ரவை வந்து உப்புமாலாம் செஞ்சு சாப்பிட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டேன், அதனால் 1 கிலோவாக வாங்கினா இந்த மாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
சேமியா வந்து பார்த்திங்கன்னா 3 பேக்கெட், முந்திரி திராட்சை 100 கிராம். இதுவுமே 1/2 கிலோ வாங்குறப்ப லாபம். எனக்கு வந்து ஒரு 2 மாதத்துலேருந்து 2.5 மாதம் வரைக்கும் வரும் 1/2 கிலோ. அதனால் நான் வந்து பல்காக வாங்குவேன். இந்த வாட்டி உங்களுக்காக 100 கிராம் வந்து வாங்கி லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். அப்பளம் வந்து 1 பேக்கெட்டு, பேரிச்சம்பழம், கடலை மிட்டாய், பிஸ்கட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ். இது எவ்ரி மந்த் இந்த லிஸ்ட்டில் நான் எடுத்துகிட்டு போகிறது. மஸ்கட் பேரிச்சன்னு சொல்லிட்டு கிடைக்கும் 1/2 கிலோவுக்கு, அது வாங்குவேன். அது கூட கடலை மிட்டாய் 2 பேக்கெட் எப்போவும் வாங்கிட்டு வருவேன். பிஸ்கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேக்கெட்டாக வாங்குவேன், 12 பேக்கெட் உள்ள பேக்கு. அது வந்து வாங்குறப்ப நம்மளுக்கு அதில் வந்து 10 ரூபா லாபம். வெளியில் கடையில் ஒவ்வொரு பாக்கெட்டாக வாங்குறத விட அதனால் அது மாதிரி வாங்கிக்கிறது. சோளமாவு வந்து 100 கிராமு. அரிசி மாவும் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், பச்சரிசி ரேஷனில் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த டைம்லேயே வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறது, அதனால் அதுவும் வாங்குறதில்ல. மைதா வந்து 1/2 கிலோ. உங்களுக்கு வேணால் இதில் அரிசி மாவு இதெல்லாம் லிஸ்ட்டில் எழுதிட்டு போய் வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்லு வரும் நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து ரேஷனில் கொடுக்குறது யூஸ் பண்ணிட்டோன்னா அதில் லாபம் நிறையா இருக்குது. ரேஷனில் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு. துவரம்பருப்பு வந்து 1 கிலோ, அது வாங்குவோம் நாங்கள் எப்போவுமே. கோதுமை மாவு அரைக்கிறதுக்காக வாங்குறது. அடுத்து பச்சரிசி, புழுங்கல் அரிசி. பச்சரிசி கொடுத்தானா வாங்கிட்டு வந்துடுவோம், கொடுக்கலன்னா புழுங்கல் அரிசி மட்டும்தான். இட்லி தோசைக்கு மாவு அரைக்க, பச்சரிசி போடாமல் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கலாம். கொடுத்தாங்க இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்குவேன். சர்க்கரை வந்து 1/2 கிலோ கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரேஷனில். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் கொடுக்குறது நான் வாங்கி சில டைம் வந்து யூஸ் பண்ணுவேன், சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடுவேன். அடுத்து 6 மாதத்துக்கு 1 முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரைக்கிறது வந்து மிளகாய்த்தூளும் குழம்பு மிளகாய்த்தூளும். லாஸ்ட் டைம் வந்து நான் வ்ளாகில் 1 டைம் காட்டியிருந்தேன், அது எனக்கு இருக்குது. அது எப்படி நான் அரைச்சா, என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த வ்ளாகில் சொல்லியிருந்தேன், லிஸ்ட்டாக கொடுத்துருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. கடையில் போயிட்டு நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள்லாம் பேக்கெட்ஸில் கிடைக்கிறது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அது ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். எப்படி வாங்கி அரைக்கணும், ஸ்டோர் பண்ணணும், எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் விளக்கேற்ற எண்ணெய் வந்து 1 லிட்டர் எழுதியிருக்கேன். 1/2 லிட்டரே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா 1 லிட்டரா, எதில் சேவிங்ஸ்னு பார்த்து வாங்குறது தான். 1 லிட்டரா வாங்கினா எனக்கு 2 மாதம் வரைக்கும் வந்துடும். ஏன்னா பாட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக ஆக ஆக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாகும். ஸோ அதுக்காக அப்படி வாங்குறது. இந்த வாட்டி 1/2 லிட்டரே வாங்கி காட்டுறேன், என்ன ரேட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம 1 மாதத்துக்கு கரெக்டாக வாங்கணும், 3000 வாங்கணுன்ற முடிவில் இருக்கேன். அடுத்து ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், திரி, குங்குமம், மஞ்சள் தூள், விபூதி, தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி, சந்தனம், நூல்கண்டு, இதெல்லாம் வந்து தேவைப்படும். இது எல்லாமே மாதம் எல்லா மாதமும் போய் வாங்குவேன்னு கேட்டால் இல்லை, 1-2 வாங்குறது இருந்ததுன்னா பேலன்ஸ் வச்சுக்கிறது. வாங்குறப்பே கொஞ்சம் பெரிய பேக்கெட்ஸாக வாங்குவேன். இந்த வாட்டி எல்லாம் சின்ன சின்னது எது கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வரேன், என்ன ரேட்டு வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுறது பூஜை பொருட்கள்லாம் இல்லாமல் மற்றது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இதில் எழுதியிருக்கேன். சர்ஃபெக்சல் பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவிலேருந்து 2 கிலோ. இது நான் ஆன்லைனில் தான் வாங்குவேன். 4 கிலோ பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபான்னு எனக்கு ஒரு டைம் கிடச்சிது. அது வந்து 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும், சில டைம் 300 ரூபா கூட வரும் 4 கிலோ. அந்த மாதிரி ஆஃபர் இருக்க டைம்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா நல்ல லாபம். இது கடையில் வாங்குறப்ப 1 கிலோ பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபா சொன்னாங்க. நான் வந்து இந்த டைம் வந்து 2 கிலோ வாங்கிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்குவீங்க அப்படின்னா அதில் வாங்குங்க, அதில் தான் லாபம். 100 ரூபா தான் வரும் 1 கிலோ, 400 ரூபானா கூட. லாஸ்ட் டைம் வந்து 4 கிலோ நான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். அடுத்து விம் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா பேக்கெட் வந்து நான் வாங்கியிருக்கேன். பேக்கெட்ஸில் வாங்குறப்ப தான் நம்மளுக்கு லாபம். பவுச்சில் வாங்கிட்டு அந்த பாட்டிலில் ரீஃபில் பண்ணிக்குவேன். அடுத்து லைசால் ஃப்ளோர் கிளீனர் வந்து 200 ml எனக்கு 1 மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து பாத்ரூம் க்ளீனிங் லிக்விட் வந்து நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் அமேசானில் இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டில் வாங்கினோம். ஏன்னா நம்ம இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எர்த்துன்னு ஒரு ப்ராண்ட் இருக்குது, அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தனால அதை வாங்க போகிறேன் தனியாக. ஸோ அதனால் அதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வாஷிங் சோப் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃப் நான் 1 ஒன்று மட்டும் வாங்கிட்டு வருவேன். பாப்பாவோட ட்ரெஸ் ஏதாவது துவைக்கணும், ஹஸ்பண்டோட காலரில் எல்லாம் அழுக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா அதை துவைக்கிறதுக்காக வாங்கிட்டு வருவேன். அடுத்து சோப்பு, குளியலுக்கு யூஸ் பண்ணுறது 3 பீஸ் காம்போ ஹமாம் சோப்பு. காம்போவாக வாங்குறப்ப எப்போவுமே லாபம் இருக்கும். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் நம்மளுக்கு நஷ்டமாயிடுச்சு, அதில் அவங்களுக்கு வாங்கியிருக்கலாம். இப்போ பில்லில் காட்டுறேன். ஷாம்பு வந்து கிளினிக் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து பாட்டிலில் வாங்குறத விட பேக்கெட்ஸில் வாங்குறது தான் அதுவுமே லாபம். 20-30 பீஸ் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2 சரம்னா 24 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுவே கரெக்டாக இருக்கும். அதில் வாங்குறப்ப நம்மளுக்கு லாபம். இன்னும் எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்திங்கன்னா அதில் 2 பீஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாக வர மாதிரி வரும். ஸோ அதுவுமே லாபம் தான். அடுத்து டூத் பேஸ்ட் வந்து 100 கிராம் எழுதியிருக்கேன். டூத் ப்ரஷ் வந்து 3 பீஸ் காம்போ, ப்ளஸ் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று. அடுத்து ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் ஊர்லேருந்து மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த வட்டி வந்து எல்லாருக்குமே அது கிடைக்காதுல, அதனால் நம்ம வந்து 200 ml கரெக்டாக இருக்கும் 1 மாதத்துக்கு. அதை வந்து நம்ம இந்த பில்லில் இன்க்ளூட் பண்ணி வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் ஸ்டீல் ஒன்று வாங்கிடுவேன், க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் ஒன்று வாங்கிக்குவேன். அடுத்ததான் பீத்தாம்பரி பவுடர் வந்து 100 கிராம் எழுதியிருக்கேன். 100 கிராம் வந்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக பத்தாது. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பழைய புளி கொஞ்சம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணுவேன். அந்த மாதிரி புளி எங்கிட்ட இருக்குது, அதையும் இது கூட சேர்த்து தான் நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதனால் 100 கிராம் கரெக்டாக இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர், நாப்கின். நாப்கின் வந்து பார்த்திங்கன்னா விஸ்பர் சாய்ஸ் அல்ட்ரான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில் வரும்ல,
அதுதான் எப்போவுமே வாங்குறது. அதோடய ப்ரைஸ் வந்து 40 ரூபாயிலேருந்து 42 ரூபா இருக்கும். இந்த வாட்டி என்ன ப்ரைஸ்னு தெரியல. ஸோ அது ஒரு பேக்கெட் எழுதியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய லிஸ்ட்டு இந்த மாதத்துக்கு. இது எல்லாமே நான் வந்து இப்போ போயிட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத வாங்கிட்டு வரப்போகிறேன். வாங்கிட்டு வந்துட்டு என்ன ரேட்டு பில்லு வந்தது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மந்த்லி பட்ஜெட் பிளானில் வந்து கிராசரிக்கு 3000 ரூபா, ஸ்நாக்ஸ்க்கு 800 ரூபா, பூஜை திங்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 300 ரூபா எழுதியிருந்தேன். ஸோ டோட்டலாக வந்து 4100 ரூபா. எல்லா அமௌண்ட்டுமே கல்யாணிச்சினாலும் ஓகே, அதுக்குள்ளேயே முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பிளானில் தான் போகிறேன். எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்றத வீடியோட எண்டில் பார்க்கலாம். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா நாகா ஸ்டோர்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு நியர்பையில் இருக்குது. 2-3 பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அண்ணா நகரில் இருக்க கடையில் வாங்கினேன். இது கூகுள் வந்து எடுத்து பிக்சர் வச்சுருக்கேன். போனப்போ அங்கே கிளிப்பிங்ஸ் எதுவும் எடுக்கலை. அங்கே லிஸ்ட்டு வந்து நான் வாங்குறதுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு அரிசி கடைக்கு வந்திருக்கேன். அரிசி மட்டும் எப்போவுமே அரிசி மட்டும் தனியாக நம்மளுக்கு சேல் பண்ணுவாங்களா, அந்த கடையில் தான் வாங்குறது. சாப்பாட்டு அரிசி வந்து 10 கிலோ பேகு, அப்புறம் 2 கிலோ பாஸ்மதி அரிசி, 1 கிலோ பச்சரிசி, இது 3 வாங்கினேங்க. சாப்பாட்டு அரிசி 25 கிலோ மூட்டையாக வாங்கினோம் அப்படின்னா அதுலேயுமே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லாபம். இப்போ கரெக்டாக 1 மாதத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு லிஸ்ட்டில் காட்டணுன்றனால 10 கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன். இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு பில்லோடு காட்டுறேன் என்னென்ன எவ்வளோ ரேட் ஆனிச்சுன்னு. ஃபஸ்ட்டு அரிசிக்கு மட்டும் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத காட்டுறேன். அந்த கடையில் வந்து அவங்கள எழுதி கொடுக்க சொல்லி ஒரு பில் வாங்கிட்டு வந்திருக்கேன். 10 கிலோ சாப்பாட்டு பொன்னி, 2 கிலோ பாஸ்மதி அரிசி, 1 கிலோ பச்சரிசி. இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆன அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 652 ரூபா ஆயிருக்கு. பாஸ்மதி அரிசி நீங்கள் எப்போவுமே வாங்க மாட்டிங்கன்னா அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசி 12 கிலோ வாங்கிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த நாகா ஸ்டோரில் பில்லு வந்து மொத்தமாக போட்டிருந்தேன்ல, அங்கே கொடுத்ததில் எனக்கு மிஸ் ஆன ஒரே ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஹமாம் சோப்பு காம்போ பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம வாங்குறதுல எப்போவுமே லாபம் இருக்கும். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் தான் நஷ்டமாயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 55 ரூபா தனியாக வாங்கினா. அதே காம்போவில் வாங்குறப்ப நான் அமௌண்ட்டு கேட்காமல் வந்து பார்த்திங்கன்னா நான் பில்லு போட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பில்லை பார்த்தா தான் தெரிஞ்சு 166 ரூபா. 55 ரூபான்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு அதில் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் 1 ரூபானாலும் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, 54 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நஷ்டமாயிடுச்சு. எப்போவுமே 125 ரூபாயிலேருந்து 135 ரூபாய்க்குள்ளே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் ஏறிட்டே போகுது. அதில் காம்போவில் வாங்குறதுல நம்மளுக்கு நஷ்டமாயிடுச்சு. அடுத்து இந்த கவரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் கடைசியாக எழுதியிருந்தோம்லாம் அதில் இருந்த பொருட்கள் தான். அதில் சோப்பு மட்டும் தனியாக வாங்கிட்டேன். பேலன்ஸ் இருக்க பொருள்லாம் இதில் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு காட்டுறேன். விம் லிக்விட் வந்து 20 ரூபா பேக்கெட் வந்து 4 பீஸ் எடுத்திருக்கேன். அடுத்து விஸ்பர் சாய்ஸ் அல்ட்ரா, அதில் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷு 3 பீஸ் காம்போ தனியாக ஒன்று எடுத்திருக்கேன், பாப்பாவுக்காக ஒரு ப்ரெஷ்ஷு. தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 200 ml பாட்டில். ஷாம்பு வந்து 2 சரம் வந்து வாங்கியிருக்கேன். ஸ்க்ரப்பர் வந்து ஸ்டீல், அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்குள்ள அந்த ஸ்க்ரப்பர், ரெண்டுமே வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்ததாக லைசால் ஃப்ளோர் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா 200 ml பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் 1 மாதத்துக்கு. 1 முடி இல்லைன்னா 1.5 முடி வந்து நான் ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணாலும் 2 டைம், அப்போ நான் 1 மாதத்துக்கு 8 டைம் கிட்டே நம்ம வீடு வந்து துடைப்போம். ஸோ அதுக்கு கரெக்டாக இருக்கும். கோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு, இது வந்து சால்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மென்ஷன் ஆயிருக்கு, ஆனால் நம்ம மொத்தமாக வாங்கினதில் அதை மறந்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு கடை பக்கத்தில் தான் இருக்குது, நாளைக்கு போய் கூட கேட்டு வாங்கிக்கலாம். சர்ஃபெக்சல் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு 1 மட்டும் வாங்கியிருக்கேன், ஏன்னா பவுடர் வந்து 2 கிலோ வாங்கியாச்சு. அதே இதில் நான் முன்னாடியே சொன்னல ஆன்லைனில் வாங்குறப்ப நம்மளுக்கு 4 கிலோவாக வாங்கினோன்னா 400 ரூபா தான் நான் லாஸ்ட் டைம் வாங்கினது. அதுக்கு முன்னாடி நான் ஆஃபர் செக் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு டைம் வந்து 300 ரூபா வரைக்கும் கூட வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல டீல் கிடைக்கிற நேரத்தில் டக்குன்னு ஆன்லைனில் வாங்கிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பித்தாம்பரி பவுடர் வந்து 1 பேக்கெட். ஸோ இதுக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா 724 ரூபா. இதில் வந்து நான் எதுவுமே மிஸ் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏதாவது உங்களுக்கு வந்து இது மிஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா எனக்கு தெரியாமல் நான் மிஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கடைசி அந்த மூட்டையில் இருக்கிறத நம்ம பிரிச்சிடலாம். அதுதான் நம்ம சமையலுக்கு தேவையானது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருட்களும் அந்த பேக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன இருக்குது எல்லாமே வாங்கியிருக்கோமா அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். அந்த பேக்கில் இருக்கிறதுக்கு மொத்தமாக ஆன செலவு வந்து பார்த்திங்கன்னா 2612 ரூபா. நான் அந்த க்ளீனிங் ஏஜென்சியஸும் சேர்த்து இதில் பில்லை திருப்பி டோட்டல் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 2612 ரூபாய்க்கு மொத்தமாக இப்போ நான் சமையலுக்கும் பூஜைக்கும் தேவையானதை வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். இது இவ்வளோ செலவானுச்சா, இப்போ உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு கேட்பீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு, இதில் நான் என்ன வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வாங்கினேன் அப்படின்றதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஏன் இவ்வளோ செலவாச்சுன்னு.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகா வாங்கணுன்ட்டு போனோம், 250 கிராம் வாங்கியிருக்கோம். ஸோ கூட தான் வாங்கியிருக்கோம், இதில் நஷ்டம் நம்மளுக்கு இல்லை, அமௌண்ட் வேணால் கொஞ்சம் கூட போயிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாகா ஸ்டோர் அவங்க கடையோட நாட்டு செக்கு நல்லெண்ணெய் 1 லிட்ரு கடலெண்ணெய் 2 லிட்ரு. இந்த டைம் வந்து நான் ஒருத்தவங்களுக்கு வந்து சாரி சொல்லணும், லாஸ்ட் டைம் வந்து நம்ம கிராசரிலாம் வாங்கினப்போ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் சேல் பண்ணுறோம் வாங்கிக்குவோன்னாங்க. ரொம்ப ரொம்ப சாரி, நான் மறந்துட்டேன், எனக்கு வாங்கிட்டு வந்து இப்போ வீடியோ எடுக்கிறப்ப தான் ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்ப நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணுறேன், எனக்கு மெயில் பண்ணுங்கள். அடுத்து சேமியா வந்து 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன், ரவை வந்து 1 கிலோ, 1/2 கிலோவே கரெக்டாக இருக்கும். அப்பப்போ அவுட்டிங்லாம் போகிறப்ப வந்தோடனே டக்குன்னு எதுவும் செய்கிறதுக்கு அலுப்பாக இருந்துக்கு, அதனால் உப்புமா வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாமே, அதனால் ரவை வந்து 1 கிலோவை வாங்கியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சோள மாவு 100 கிராம் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து மைதா மாவு வந்து 1/2 கிலோ, லாஸ்ட் டைம் வந்து மைதா மாவு வாங்கினப்போ அது கூட ஃப்ரீயாக வந்து கோதுமை மாவு கிடச்சிது. இந்த டைம் வந்து நம்ம எல்லாமே லிஸ்ட்டு அப்படியே சொல்லிட்டு போயாச்சு, அவங்களாம் எடுத்து போட்டது தான். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போகிறப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஆஃபர்ஸ் செக் பண்ணி வாங்கலாம், பட் அதில் வந்து நம்மளுக்கு ஒரு பொருள் ஆஃபர்ஸ் செக் பண்ணி வாங்கினோன்னா இன்னொன்று ஏதாவது நஷ்டமாயிடுது, அதனால் இந்த மாதிரி ஹோல்சேல் ஷாப்லேயே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அடுத்து பயறு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு, பச்சைப்பட்டாணி, கொண்டக்கடலை, மொச்சப்பயிறு, ராஜ்மா, பச்சைப்பயிறு எல்லாமே 100 கிராமு. முந்திரி திராட்சை வந்து 100 கிராம் வாங்கினேன். இந்த டைம் வந்து நான் லிஸ்ட்டு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்றனால ரெண்டாக ஸ்ப்ளிட்டான முந்திரி வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்மளுக்கு 50 ரூபா தான் 100. அதே 500 கிராமம் வாங்குறப்ப நம்மளுக்கு 275 ரூபா வரும், முழு முந்திரியாக கிடைக்கும். ஸோ அதுதான் எப்போவுமே வாங்குறது, அது வாங்கினா 2.5 மாதம் 3 மாதம் வரைக்கும் இருக்கும், வச்சு யூஸ் பண்ணிக்குவேன், வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். இந்த டைம் இந்த மாதிரி வாங்குவோன்ட்டு நம்ம லிஸ்ட்டை கொடுத்துட்டு போனதுனால அவங்க இதை போட்டுட்டாங்க, இதை நம்மளுக்கு இதில் அமௌண்ட்டும் கம்மி தான், லாபம் தான். அடுத்து வந்து கடலைப்பருப்பு வந்து 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 1/2 கிலோ, உளுந்து வந்து 1.5 கிலோ. 1.5 கிலோ வாங்கினதில் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன், ஸோ அதை பில்லு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். பச்சைப்பயிறு நான் முன்னாடி சொல்லிவிட்டு இதை இப்போ தான் எடுக்கிறேன், ஸோ அதை வச்சிடறேன். அடுத்து பாசிப்பருப்பு வந்து 1 கிலோ, கல்லுப்பு வந்து 2 கிலோ பாக்கெட்டில் வாங்கிட்டேன், ஒரு பாக்கெட் 10 ரூபா தான். நான் சொன்ன மாதிரியில் வந்து நம்மளுக்கு 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் லாபம், நீங்கள் வாங்குறதுனா கல்லுப்பு தனியாக துளுப்பு தனியாக ஒவ்வொரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. அடுத்ததான் நாட்டு சக்கரை வந்து 1 கிலோ, மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து நான் வாங்குகிறேன், 50 கிராம் சமையலுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம காய்கறி எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டோம், அதனால 100 கிராம் வாங்குகிறேன். அது கூட 50 கிராம் தனியாக வாங்கியிருக்கேன், இது வந்து பூஜைக்கு நம்ம தனியாக வாங்கணும் அப்படின்றனால வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 ரோசஸ் நேச்சுரல் டீ தூள் 100 கிராம் வாங்கியிருக்கேன். ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் நான் வாங்கினதே வந்து டீ தூளில் தட்டி போடுறதுக்கு தான், கடைசியில் அங்கே போனதுக்கப்புறம் நான் டீ தூள் வாங்குறப்ப நேச்சுரலாக சேர்த்து வாங்கிட்டேன், அதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இப்போ எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. அப்புறம் காஃபி தூள் சன்ரைஸ் வந்து 50 கிராம், நெய் வந்து பார்த்திங்கன்னா ஆவின் தான் வாங்குறது, 1/2 லிட்ரு வந்து 250 ரூபா, லாஸ்ட்டு ஒரு டைம் வாங்கினப்போ 235 ரூபாய்க்குலாம் கிடச்சிது. இந்த வாட்டி நம்ம கரெக்டாக 1 மாதத்துக்கு ஆனால் தானே 3000க்குள்ளே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு 200 ml சொன்னேன், ஆனால் ஆவின்னு சொல்ல மறந்துட்டேன், அதை நோட் பண்ணாமல் போயாச்சு. திருப்பி போய் அவங்கள்ட்ட கேட்டப்போ ஆவின் இல்லைன்ட்டாங்க, சரி பரவாயில்லன்ட்டு அந்த 200 ml தான் வாங்கிட்டு வந்தாச்சு, இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் தாளிப்புக்கு தேவையானது வெந்தயம், சோம்பு, சீரகம், கடுகு இதெல்லாம் நான் சொன்னேன்ல, 50 கிராம் கரெக்டாக இருக்கும், ஆனால் வந்து இது நாலுமே வந்து 100 கிராம் தவிர்த்து அவங்க கம்மியாக கொடுக்க மாட்டாங்க அந்த கடையில், அதனால் நாலும் வந்து 100 கிராம் வாங்கியாச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போயிருக்கு. அடுத்து மிளகு வந்து 50 கிராம், இதில் இல்லாதது வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ், பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, நட்சத்திரப்பட்டை, இது நாலு வந்து மெயினாக எல்லா மாதம் வாங்குறது. இதில் எல்லா மசாலா பொருளெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவேன், அது எப்போயாவது ஏதாவது பிரியாணிக்கு தேவை மசாலானாலாம் வீட்டில் பவுடர் பண்ணுறேன்னா வாங்குவேன், இது நாலும் வாங்கியாச்சு. அது கூட ஏலக்காய் வந்து 25 கிராம் வாங்கியிருக்கேன், ஏலக்காய் வந்து நான் சொன்ன மாதிரி 10 கிராம் வந்து 25 ரூபா, நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நான் டீ தூளில் தட்டி போகிறதுக்காக வாங்கினேன், டீத்தூள் வந்து பாக்கெட்லேயே நேச்சுரல் கேர் அப்படின்னு போட்டு அதில் எல்லாமே கலந்துருக்குன்னு சொன்னால் கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் தட்டி போட தான் ஒரு டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நார்மல் டீத்தூளே வாங்கிக்கலாம், ஆனால் எப்போயாவது அலுப்பாயிடுச்சுன்னா டக்குன்னு கலந்து குடிப்போம்ல, எல்லாமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியாச்சு. அதே நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு டீத்தூள் வாங்கிக்கலாம். ரேஷனில் கொடுக்குற டீத்தூள்னா 20 ரூபா தான், அது எங்களுக்கு லாஸ்ட் மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை, இந்த வாட்டி கிடைக்குதான்னு தெரியல, அதனால தான் நான் டீத்தூள் வெளியில் வாங்கிட்டு வந்தேன். கிடச்சிச்சுன்னா அதுவே வந்து நம்மளுக்கு லாபம், 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வீட்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு எப்படி டேஸ்ட்டியான டீ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வெள்ளம் வந்து 1/2 கிலோ, கடலை மாவு வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யலான்ட்டு.
கடலை மாவு வந்து கடலை பருப்பாக வாங்கிட்டு வந்து அதை நம்ம வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம் மிக்ஸியில், அப்படி கூட ரெடி பண்ணலாம். அது நான் இந்த மந்த் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்றதை உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ப்ளாக் ஷேர் பண்ணுறேன். அடுத்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தாலி கயிறு இருக்குது. மஞ்சள் வந்து 50 கிராமாக கொடுத்தாங்க. தனித்தனி பீசஸாக வேணால் கூட நம்ம வாங்கிக்கலாம். தாலி கயிறு வந்து எல்லா மாதமும் நான் வாங்குறது கிடையாது. இப்போ 18 நம்ம சாமி கும்பிடுவோம்ல, அதுக்கு வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு நம்ம நூல்கண்டு யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதில் மஞ்சள் நூல்கண்டு திரியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. திரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வாங்கிட்டோன்னா அது 2-3 மாதத்துக்கு இருக்கும். எல்லா வாட்டியும் போய் வாங்கணும்னு இல்லை, இந்த வாட்டி எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கணுன்றதுக்காக நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து எண்ணெய் வந்து 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். அடுத்தது சாம்பிராணி வந்து நம்ம நெருப்பில் போடுற மாதிரி பவுடராகவும் வாங்கியிருக்கேன். ஸ்டிக்ஸு வரும்ல அதுவுமே வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் பேக்கெட் 1, விபூதி பேக்கெட் 1. இதுவுமே எல்லா மாதமும் வாங்குறது இல்லை, பெரிய பேக்கெட்டாக வாங்கி வச்சுக்கிட்டு அது காலியாகிற வரைக்கும் அதே தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி 1 பேக்கெட். சூடம் சந்தனம்லாம் வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். காலி ஆகிடுச்சு அப்படின்னா தேவைப்படுறப்ப இதே மாதிரி சின்ன பேக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். எல்லாம் 2 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி தான் ரேட்டு. தீப்பெட்டி வந்து ஒரு பெரிய பாக்ஸாக வந்தது, வேல்யூ பேக்குன்னு சொல்லிட்டு 10 ரூபா தான், அதனால் வாங்கிட்டேன். இதுவுமே 2-3 மாதத்துக்கு மேலேயே வரும் நம்மளுக்கு. அடுத்து 18 வருதில்ல, அதில் சாமிக்கு வச்சு கும்பிட்றதுக்கு காதோலை கருவமணின்னு சொல்லிட்டு இது ஒரு வாங்கியிருக்கேன். இதில் மிஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் 50 கிராம். இது வந்து நான் அந்த பைக்குள்ளே கடந்துச்சு, கடைசியாக எடுத்தேன், ஸோ அதையும் வந்து வச்சிடுறேன். அடுத்ததான் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் சிலதெல்லாம் நான் வந்து மந்த்லி லிஸ்ட்லேயே வாங்கிடுவேன்னு சொல்லி போட்டிருந்தேன் பாருங்கள். பேரிச்சம்பழம் மஸ்கட்டுன்னு சொல்லிட்டு கிடைக்கும், இது 1/2 கிலோ பாக்கெட்டு, 120 ரூபா இதோடய ரேட்டு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய் 2 பாக்கெட்டு, இது 20 ரூபா பாக்கெட்டு அந்த டைம் வாங்கியிருக்கேன். சில டைம் வந்து 40 ரூபா இருக்கிற மாதிரி வாங்குவேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட்ஸு, இது வந்து 12 பீஸ் இருக்க செட்டு. இந்த மாதிரி பேக்காக வாங்குறப்ப நம்மளுக்கு லாபம், 55 ரூபா ஒரு பேக்கெட் இது கிடச்சிது இந்த மாதம். ரேட்டு வந்து ஏறி ஏறி இறங்கும், மாறும். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபான்னு இருந்தது. அடுத்து மில்க் பிக்கீஸ்லாம் அதே மாதிரி பேக்கெட் இருக்கான்னு கேட்டப்போ அது வந்து எனக்கு 12 பீஸ் இருக்கிறது கிடைக்கல, 30 பீஸ் இருக்கிறது தான்னாங்க. லாஸ்ட் டைம் வந்து 12 பீஸ் இருக்கிறது கிடச்சிது, அந்த மாதிரி இந்த வாட்டி கிடைக்கல அப்படின்றனால 30 பீஸ் இருக்கதே வாங்கியாச்சு. இந்த பிஸ்கட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒரே மாதிரி வாங்குறதில்ல. ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா மேரி கோல்டு இருக்கும், ஒரு மாதம் மில்க் பிக்கீஸ், ஒரு மாதம் வந்து குட் டே. இதில் இன்னும் 2-3 பிஸ்கட்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது, ஹாப்பி பிஸ்கட்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கூட இருக்கும். ஸோ நம்மளுக்கு எது வந்து பிடிக்குமோ அதை வந்து 2 பேக்கெட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வாங்கி வச்சுக்கிறது. இது வந்து இப்போ 30 பேக்கெட்டாக வாங்கினால 2 மாதத்துக்கு ஓடிடும். பில்லில் வந்து நான் இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து சாப்பாட்டு அரிசி வந்து 470 ரூபா தான், பாஸ்மதி அரிசி தான் 150 ரூபா. அது வந்து நீங்கள் வாங்க மாட்டிங்க அப்படின்னா 1 கிலோ வாங்கிக்கலாம், இல்லை சுத்தமாகவே வாங்க மாட்டிங்கன்னா கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சாப்பாட்டு அரிசியில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரேட் இன்னும் கம்மியாகும், 500 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிடலாம். அடுத்ததான் ஹமாம் சோப் வந்து 166 ரூபா அந்த காம்போ வாங்கியிருந்தால, அதுலேயுமே நான் சொல்லிட்டேன் சிங்கிள் பீஸாக வாங்கினா நம்மளுக்கு அதில் இன்னும் கொஞ்சம் லாபம். அப்புறம் அதர்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருந்தது, சர்ஃபு சோப்பு அது எல்லாமே எழுதியிருந்தோம்ல, ஷாம்புலாம் அது 724 ரூபா. ஸோ அதுதான் இந்த பில்லில் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது பூஜைக்கு யூஸ் பண்ணுற பொருள் மட்டும் 2612 ரூபா. இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், என்னென்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறது இந்த பொருட்கள் கீழே இருக்கிறது. ஸோ இது எல்லாம் சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்கிறேன். இது கூட மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா மேலே எழுதியிருந்தேன், ஸோ அதையும் சேர்த்து நான் ப்ளஸ் பண்ணி சொல்கிறேன். 180 ரூபா வந்திருக்கு. பூஜை திங்ஸ் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு 300 ரூபா மந்த்லி பட்ஜெட்டில் இருக்கும், ஸோ அந்த அமௌண்ட்டே எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை அதுலேயே வச்சிடலாம், பூவெல்லாம் வாங்கணும்ல வாரம் வாரம், ஸோ அதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து எவ்ரி மந்த் இந்த பில்லில் வரதுன்னு எழுதினது 4 பொருள், பேரிச்சம்பழம், கடலை மிட்டாயி, குட் டே பிஸ்கட்டு, மில்க் பிக்கீஸ் பிஸ்கட்டு. அது 30 பேக்கெட்டாக கிடச்சிது, இல்லைனா வந்து 12 பேக்கெட்டாக 2 வாங்கினாலும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து 335 ரூபா. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பட்ஜெட்டில் நம்ம 800 ரூபா வச்சுருந்தோம், ஸோ அதில் எடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட்டை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு இதெல்லாம் சொன்னால 100 கிராம், இது 2 மாதத்துக்கு 50 கிராம்னு வாங்கி தான் நம்மளுக்கு 29 ரூபாக்கிட்ட அதில் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை இதில் மைனஸ் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம அதிகமான குவான்டிட்டி வாங்குறப்ப அமௌண்ட்டு கம்மியாகும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த உளுந்து. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ வாங்கினேன், 2 கிலோ வாங்கியிருந்தேன்னா நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா லாபம். என்ன ஆச்சுன்னு பாருங்கள், 1 கிலோ வந்து 115 ரூபா, 1/2 கிலோ வந்து 60 ரூபா, அது 2 1/2 கிலோ பாக்கெட் வாங்கியிருந்தோன்னா 120 ரூபா. ஸோ 5 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாபம் 1 கிலோவாக வாங்குறப்ப. இதே நான் 2 கிலோவாக எப்போவுமே வாங்கிட்டு வந்துடுறது, இந்த வாட்டி கரெக்டாக காட்டணுன்றதுனால 1.5 கிலோ வாங்கினேன். ஏன்னா 1 கிலோ கரெக்டாக இருக்கும், சேஃப்டிக்கு ஒரு 1/2 கிலோ சேர்த்து வாங்குவோமேனு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இதில் 5 ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போயிருக்கு.
பூஜைக்கு தேவையானது அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கினதை கட் பண்ணிவிட்டு எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 3610 ரூபா. இதில் வந்து நான் வந்து அரிசியையும் வந்து மைனஸ் பண்ணிட்டா 2958 ரூபா. அரிசியை கட் பண்ணணும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ்னு எழுதியிருக்கதை க்ளீனிங் எசன்சியல்ஸ்க்கு தான் தனி அமௌண்ட்டாக நம்ம எழுதிட்டு அதை கட் பண்ணணும். கட் பண்ணாதான் நம்மளுக்கு 3000க்குள்ளே மளிகை பொருள், சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள், அது கூட வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அது நம்ம 3000க்குள்ளே வாங்கிடலாம். அது இல்லைனா அரிசிக்கு வந்து தனியாக எடுத்து வைக்கணும் அமௌண்ட்டு. நான் வந்து அரிசிக்கே பிரிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நம்ம 25 கிலோ மூட்டை தான் வாங்குகிறோம், அது 2.5 லேருந்து 3 மாதம் வரைக்கும் வரும். எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு இப்போ 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபாக்குள்ளே வரும். ஸோ அந்த அமௌண்ட்டை 3 டிவைட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் எடுத்து வச்சுட்டு 3 மாதத்துக்கு 1 வாட்டி 25 கிலோ மூட்டை வாங்கிடலாம். ஸோ அது கரெக்டாக இருக்கும். பூஜை திங்ஸுக்கு 300 ரூபா எடுத்திருந்தோம், ஸ்நாக்ஸ்க்கு 800 ரூபா. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து திங்ஸ் வாங்கியிருக்கோம். ஒரு சில விஷயங்களை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னல, அதெல்லாம் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து வாங்கியிருந்தோம். இனிமே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டெல்லாம் விசாரித்து டீட்டெயிலாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கும். இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2958 ரூபா கிராசரிஸ்க்கு. இதில் அரிசிக்கு வந்து நான் தனியாக இந்த மாதத்துலேருந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆச்சோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கினதை வந்து நம்ம 300 ரூபா நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த பிளானில், அதுலேயே மைனஸ் பண்ணி வச்சிடலாம். அதேமாதிரி ஸ்நாக்ஸ்க்கும் வாங்கினதை 800 ரூபாயிலேருந்து மைனஸ் பண்ணி வச்சிடலாம். அதில் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை எடுத்து அது அது பவுச்சில் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பூ வாங்குறது இருக்குது, பாப்பா ஏதாவது கேட்டோம்னா ஸ்நாக்ஸ்லாம் வாங்குவோம்ல, அதுக்கெல்லாம் தேவைப்படும். அது அது பவுச்சில் வச்சுறேன். கிராசரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 1000 ரூபா இன்க்ளூட் பண்ணி 4000 ரூபா நம்ம எடுத்தோம், அதில் அரிசியெல்லாம் சேர்த்து அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்க மாதிரி கணக்கு பண்ணி வச்சிடலாம். இனிமேல் மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பட்ஜெட் பிளான் போடுறப்ப கிராசரிஸ்க்கு 4000 ரூபா வச்சுக்கலாம். அப்புறம் இந்த லிஸ்ட்டில் மிஸ் ஆன இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவாகும் நீங்கள் சொல்லவே இல்லையுன்னு கேட்டிருந்தீங்க. வாரத்துக்கு 250 ரூபான்ற மாதிரி வச்சு 1000 ரூபா நான்வெஜ்ஜுக்கு நம்ம தனியாக எடுத்துடலாம். ஸோ 20000ல நம்ம வந்து 4000 ரூபா சேவ் பண்ணோம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா தான் சேவ் பண்ண முடியும். 1000 ரூபா கிராசரிஸ்க்கு போயிட்டு 1000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்க்கு போயிட்டு. அவ்வளோதான் இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கும், இருந்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து உங்கள்கிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் ஒரு டீட்டெயில்டான வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு சில விஷயங்களை நான் தவறுதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.